இரண்டு விஷயம் மட்டும் சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். எங்களது ஷேகுடைய மதரசாவில் இருந்து ஓதி முடித்து வெளியாகி வந்த ஆலிம்கள் இந்த கடல் கடந்து அரபு நாட்டில் வந்து தன்னுடைய வாழ்க்கைகள், குடும்பங்கள், மத்தமத்து ஏண்டிய விஷயங்கள் எல்லாம் ஹைராக நடக்க வேண்டும் என்கிற நீயத்தில் வந்து இந்த நாட்டில் குடும்பத்தையும் ஊரையும் அமைப்பையும் எல்லாம் விட்டு வந்து ஜோபுகள் செய்து கொண்டிருக்கிற இந்த மௌலவிமார்கள், அதே போல ஏனைய என்னுடைய சகோதரர்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸுடைய வரக்கத்தை கொண்டு, எமது ஷேக்மாருடைய வரக்கத்தை கொண்டு, அவர்களுடைய தொழில்களிலேயும் குடும்பங்களிலேயும் ஊர்களிலேயும் வரக்கத்தும் நிரந்தரத்தும் செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய இந்த மஜ்லிஸை கபூலாக்கப்பட்ட, ஒப்புக்கொள்ளப்பட்ட மஜ்லிஸாக ஆக்கி தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 124,000 பரம் அம்பியாக்களை அனுப்பி வைத்தது மனிதர்களில் இருந்து 124,000 பரம் அம்பியா முரசல்களை அனுப்பி வைத்தது மனிதருடைய நேர்வழிக்காக, நன்மைக்காக வேண்டி. அபுல் பஷர் ஆதம் அலைஹி சலாமிலிருந்து ஹாத்திமுன் நபி சையிதினா வ ஷஃபீஇனா வ முஸ்தஃபா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் நபிமார்களை, ரசூல்மார்களை எங்களுக்கு அனுப்பி வைத்தது மனிதருடைய நன்மைக்காக, மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்கிற நன்மைக்காக வேண்டி மட்டும்தான் அனுப்பி வைத்தது. உமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸா இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின்னு வர்க்கத்தையும் நான் அவனை வணங்குவதற்கல்லாமல் நான் அனுப்பவில்லை. வணங்குறது என்று சொன்னால் இல்லா லியஅலமூன், அவனை அறியுவதற்கெல்லாம் நான் அனுப்பவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாம் எப்படி அறிய வேண்டும்? அவன் இந்த உலகமெல்லாம், உலகத்தில் உள்ள எதுமை படைக்க முந்தி தான் தனியாக இருந்த ஒரு காலம், அந்த நேரத்தில் தான் தன்னை அறிய வேண்டும் என்று ஆசைப்படுற நேரம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது எங்களுடைய கண்மணி நாயகன் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூரை படைத்தார். அதிலிருந்து தான் மற்ற அனைத்தையும் படைத்தது ரசூலுல்லாஹ்வுடைய நூரில் இருந்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலிருந்து ஒவ்வொரு மனிதரையும், குடும்பங்களையும், கோத்திரங்களையும், பலரையும் சிருஷ்டித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவனை மறந்து வாழக்கூடிய ஒரு கூட்டமும் அமைப்பும், ரெண்டு அமைப்புகளும் இருந்துகிட்டே இருக்கின்றன. அல்லாஹுடைய அவலியாக்களான சுவாலிகங்கள் அவர்களுக்கு கிடைக்கின்ற நியமத்துகளால் கெட்டவர்களான அவர்களுக்கும் அந்த நியமத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவனுடைய அமைப்புகளிலேயும் அவனுடைய சட்டங்களிலேயும் எதிராக இருக்கக்கூடிய கெட்டவர்களுக்கு அதாபுகள் பெறும்போது அதுவும் நல்லவர்கள் சேர்ந்தும் தான் அந்த அதாபுகளையும் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றது. ரஹ்மத்துல்லில் ஆலமீனான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்கிற அந்த அமைப்பின் காரணத்தால் நாங்களும் அந்த ரஹ்மத்துடைய மாதத்திலே இந்த மாதிரி ஒரு மஜ்லிஸ் ஏற்பாடு செய்து அதிலே அமர்ந்திருக்கின்றோம்.
والميلة رسول الله رسول الله وريا شرف غلوم شرف غلوم فضل غلوم இந்த மஜ்லிஸிலே நாங்கள் ஓதிவிட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை அறிவதற்கு என்று சொன்னால் அதுக்கு முந்தி நாங்கள் ரசூலுல்லாஹி அறிய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருண்டு தெரிஞ்சால்தான் அல்லாஹ்வை எங்களுக்கு அறிய முடியும். ரசூலுல்லாஹை அறிய வேண்டும் என்றால் வெறுமனையிலே எங்களுக்கு புஸ்தகத்திலே எழுத்திலே வாசிக்கலாம் என்று நாங்கள் நினைக்க வேண்டாம். அல்லாஹுவையும் அறிய வேண்டுமென்றால் அல்லாஹுவை பற்றி எங்களுக்கு எழுத்திலேயோ அமைப்பிலேயோ அறிய முடியாது. அதுக்கு ரசூலுல்லாவை அறிஞ்ச ரசூலுல்லாவை கண்ட ஆளுகள் எங்களுக்கு இருக்க வேண்டும். அதுதான் ஷேக் மார்கள். ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கு ஒவ்வொரு அமைப்புக்கு ஷேக் மார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைத்திருக்கின்றனர். ரசூலுல்லாஹி காலத்திலேயோ ரசூலுல்லாவை ஏற்றுக்கொள்ள ரசூலுல்லாவை ஏற்றுக்கொள்ள கொள்ளாத சமுதாயங்கள் இருந்த மாதிரி இந்த காலத்திலேயும் ஷேக் மாரே ஏற்றுக்கொள்ளப்படாது ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படி ஒன்று இஸ்லாத்திலே இல்லை என்று சொல்லக்கூடிய கூட்டம் இன்றும் இருக்கிறதா? அதில் நாங்கள் ஆச்சரியம் அடைய தேவையில்லை. ரசூலுல்லாவை கண்டும் கூட ரசூலுல்லாவை ஏற்றுக்கொள்ள கொள்ளாமல் வாழ்ந்த எத்தனையோ ஆறுகள் அந்த காலத்திலேயும் இருந்ததுதான். அதுக்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் கண்டும் பாக்கியம் இருந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த அமைப்பிலே வாழலாம். சுருக்கமாக சொன்னால் அல்லாஹுடைய நாட்டப்படி அவனுடைய நாட்டம் தன்னை அறிய வேண்டும் என்று அதுக்கு கட்டாயமாக நமக்கு ஒரு குரு ஒரு வழிகாட்டி நமக்கு இருக்கவே வேண்டும். இல்லாமல் எங்களுக்கு அறிய முடியாது. நாங்கள் வாசிச்சிருக்கிறோம் மன்னரஃப நஃப்ஸஹு ஃபக்கத் அரஃப ரப்பஹு. யாராவது தன்ன நஃப்ஸை அறிஞ்சால் அவனுக்கு அல்லாஹுவை அறிய முடியும் என்று. ஆனால் நான் இப்போ ரெண்டு நாளுக்கு முந்தி எங்களோட ஓசிமார்கள் வந்த நேரமும் இந்த விஷயத்தை சொன்னேன். நமக்கு நம்முடைய நஃப்ஸை தனியாக அறிய முடியும் என்று நாங்கள் முடிவெடுக்க முடியாது. நஃப்ஸை அறிஞ்சவங்கள்கிட்ட நாங்கள் எங்களை ஒப்படைக்க வேண்டும். அப்போதுதான் நமக்கு நம்முடைய நஃப்ஸை அறியலாம். நம்முடைய நஃப்ஸை அறிஞ்சால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நமக்கு அறியலாம். அந்த அமைப்பு ஷேக் இல்லாமல் நமக்கு கொண்டு போக முடியாது. அதனால் நாம் அல்லாஹுடைய சட்டங்கள் அவனுடைய ஷர்த்துகள் ஃபர்துகள் நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும். அது கட்டாயமாக செய்தால்தான் அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் எங்களுக்கு படிக்கலாம் அறியலாம். நாங்கள் இந்த நாட்டிலே வந்து பல வேலைகளிலேயும் பல பிஸியான அமைப்புகளிலேயும் எல்லாம் இருக்கலாம். ஆனாலும் அவன் எங்களுக்கு வாஜிபாக்கி தந்த விஷயங்கள் நாங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடிய அமைப்பில் நாங்கள் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு இந்த நாட்டிலே நமக்கு எங்க போனாலும் தொழுகை என்கிற அமைப்பு தொடக்கூடிய அமைப்பு இங்கே இருக்கின்றது. அது ஆலிமீங்களாகட்டும் மௌலவி அல்லாதவர்களாகட்டும் எல்லாருக்கும் வாஜிபான விஷயம்தான் தொழுகை என்றது. இதென்ன தொழுகையை பற்றி இந்த இடத்துல சொல்றேன். ஆமா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த ஒரு கிஃப்ட். அது அவனை அறிய வேண்டும் என்று சொன்னால் வாஜிபாத்துகள் கண்டிப்பாக நாங்கள் செய்ய வேண்டும். அதுக்கு ஒரு எஸ்கியூஸும் இல்லை.
வாஜிபத்தான விஷயங்கள் தொழுகைகள் ஜகாத்துகள் அமைப்புகள் எல்லாம் அவனுக்கு ரோஹிதிக்கும் காலமெல்லாம் செய்ய வேண்டும். ஜகாத்துக்கும் ஹஜ்ஜுக்கும் நோம்புக்கும் எல்லாம் பல சட்டங்களும் இருக்கின்றது. ஆனால் தொழுகைக்கு வித்தியாசமான சட்டம் இருக்கின்றது. அதனால் இந்த நாட்டை பொறுத்து எங்க வேணுமென்றாலும் தொழலாம். எந்த ஆஃபீஸாக இருந்தாலும் எந்த நாடுகளாக இருந்தாலும் நான் கண்டது எங்கேயும் அந்த வகுத்துகள் ஆகும்போது அங்கே வாங்க சொல்லப்படுகின்றது. முசல்லா என்று சொல்லி ஏரியாக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இன்ன இடமென்று இல்லை, நம்மட நாடுகள் மாதிரியும் இல்லை. அதனால் நம்மட நாட்டில் நமக்கு இந்த மாதிரி மாடுகள்லையோ அமைப்புகள்லையோ இப்படி ஒரு அமைப்பு செய்கிறதுக்கு இந்த நாட்டை குறை சொல்ல முடியாது. நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்க் அவன் நடந்த அமைப்புக்கு நாம் இங்கே ரிஸ்க்குள்ள அமைப்புகள் தேடிக்கொண்டிருக்கின்றது. கொள்கைகள் வித்தியாசமாக இருக்கலாம், அதுகள் நாங்கள் பார்க்க தேவையில்லை. எங்களுக்கு எங்களுடைய அமைப்புகள் நடக்குதா எங்கிறது தான் நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுடைய கல்வி சரியாக இருந்தால் எங்களுக்கு யாரை பற்றியுமே குறை சொல்ல முடியாது. ஒரு குடும்பத்தை பற்றியோ சகோதரர்களை பற்றியோ ஒரு நாட்டை பற்றியோ ஒரு அமைப்பை பற்றியோ எங்களுக்கு ஒரு நாளும் குறை என்று சொல்ல முடியாது. குறைகள் சொல்றதா இருந்தால் காரணம் என்ன, நான் நல்லவன் என்று நினைக்கிற அமைப்பு வரும்பொழுது தான் ஒருவர் இன்னொருவரை பற்றி குறை சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு. நான் என்கிறது எப்பயுமே தனக்கு பின்னடைவல்லாமல் அல்லாஹ்வை அறியிற விஷயங்களில் அவனுக்கு பின்னுக்கல்லாமல் ஒரு நாளும் நலவு செய்யாது. அதனால் இந்த நாட்டை பற்றியோ இந்த நாட்டில் உள்ள அமைப்பை பற்றியோ நாங்கள் ஒரு நாளும் வித்தியாசமாக நினைக்கிறது கூடாது. நமக்கு நன்மை தான் நடக்குது என்று தான் நாம் நினச்சி கொண்டிருக்கோம். உண்மையிலே நான் சொல்லப்பட்ட விஷயம், வாஜிபத்தான விஷயம், தொழுகையுடைய அமைப்புகள் எல்லாம் கைவிடாமல் நிரந்தரமாக தாகியமாக செய்ய வேண்டிய உண்டு. அது சரியாக இருந்தால்தான் அடுத்த அமைப்புகள் எல்லாம் எங்களுக்கு என்ன செய்யலாம், படிக்கலாம், அறியலாம். மௌலவிமாரை பொறுத்து நான் எப்பயுமே சொல்றது பற்றம் பெற்று வெளியாகக்கூடாது, பற்றம் பெற்று உள்ள வரணும். ஷேஹ்மாருடைய மதராசாவில் ஓதிக்கொண்டு வந்த ஆயினிமீங்கள் பற்றம் எடுத்து பட்டம் பெற்று வெளியாகக்கூடாது, பட்டம் எடுத்து உள்ள வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் உள்ள வந்து நமக்கு ஏவப்பட்ட விஷயங்கள் ஏவின விஷயங்கள் கட்டாயமாக கண்டிப்பாக எடுத்து நடக்கக்கூடிய மக்களாய் வாழ வேண்டும். இல்லாமல் போனால் ஷேஹ்மாருடைய அமைப்பில் வரக்கூடியவர்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன என்று சொல்றதுக்கு தயக்கமும் அமைப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கும். அதனால் நமக்கு அது தேவை என்று நாங்கள் நினைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபரளாக்கப்பட்டதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு நாங்கள் எப்போதும் கைவிடாமல் தாகியமாக செய்ய வேண்டும் என்கிற சின்ன வசியத்து, அது வசியத்துன்னு சொல்ல முடியாது, ஒரு உணர்த்தல் என்று மட்டும் சொல்லலாம். மறந்திருக்கலாம், இல்லாட்டி பல யோசனையோட ஏதோ அமைப்புகளாக விடுபட்டிருக்கலாம். அப்படியாக இருந்தால் அதெல்லாம் வீண்டெடுத்து உண்மையான முக்மீனான அமைப்பிலே நாங்கள் வாழ்றதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். இதுகளெல்லாம் இல்லாமல் எங்களுக்கு அடுத்த உண்மையான அல்லாஹுவை வாஜிபாத்துகளை கொண்டு அல்லாஹுவிலே நெருங்கலாமா? முடியாது. அதாவது கட்டாயமான விஷயம் அது. சுன்னத்துகளில் தான் அல்லாஹுவிடம் எங்களுக்கு நெருங்கலாம். வாஜிப் என்று சொன்னால் அது அவனுக்கு நாங்கள் கொடுக்குற கடம், அவன் எங்களுக்கு தந்திருக்கிறது திருப்பி கொடுக்குற கடம் என்கிறது தான் வாஜிப். நான் ஒரு ஆளுக்கிட்ட 1000 or 10000 கடன் வாங்கிட்டு திருப்பி அது கொடுக்கும் பொழுது அதுக்கொரு
வேலையோ ஒரு தேவையோ நாங்கள் கடன் திருப்பி கொடுக்கும் போது ஒரு வேலையோ ஒரு விடயமோ எங்களுக்கு அவர்கள் கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஆனா அதுக்கு மேல 10,000 மேல ஏதாவது கொடுத்தா தான் ஏதாவது வேலையோ ஒரு தேவையோ எங்களுக்கு சொல்லலாம். அது கட்டாயமா நாங்க கொடுத்தே ஆகணும் என்ற மாதிரி வாஜிபான விஷயங்கள், ஃபர்தாக்கப்பட்ட விஷயங்கள் செய்து போட்டு யாழ்லாம் எனக்கு அப்படி எனக்கு இப்படின்னு சொல்றது ஒரு அழ இல்லை. அதுக்கு மேல சுண்ணத்தான அமைப்புகள் செய்து போட்டு தான் எங்களோட தேவைகளை எங்களோட அமைப்புகளை எங்களுக்கு சொல்லலாம். சுண்ணத்துகளால தான் அல்லாஹுவை எங்களுக்கு நெருங்க முடியும். அதனால் வாஜிபோட சேர்ந்து வாஜிபை ஒரு நிலைக்கு கொண்டு வந்தது கூட நாங்கள் சுண்ணத்தான அமல்களும் நாங்கள் செய்து எடுத்து நடக்க வேண்டும். அதோட தொழுதால் மற்றதெல்லாம் செய்யலாமா? அதுவும் கூடாது. எங்களுடைய உள்ளம் சுத்தமான அமைப்பில் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிபரும் ஒழுஜுவும் ரிஹாவும் களவு வஞ்சகம் இதிலிருந்தெல்லாம் நாங்கள் எங்களோட உள்ளத்தை கிளியர் பண்ணினால்தான் எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எங்களுக்கு அறிய முடியும். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸுடைய வரக்கத்தை கொண்டு இந்த எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹக்கு கொண்டு வரக்கத்து கொண்டு நாம் அனைவர்களுக்கும் அவனுடைய உண்மையான பாதையில் பயணிக்கிறதுக்கு அல்லாஹு நாயகம் ஒருவன் எங்களுக்கு நசீபாக்கி வைப்பாயாக. எங்களுடைய குற்றம் குறைகள் மன்னிப்பாயாக. எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் நிஅமத்தும் பரக்கத்தும் கூடுதலாக தருவானாக. ரசூலுல்லாஹோட கூட எங்களுடைய மஷாயிஹ்மாரோட கூட எங்களுக்கு அல்லாஹுடைய லிகாவை தரிசிப்பதற்கான திரு பாக்கியம் நாம் அனைவர்களுக்கும் தருவானாக. எங்களுடைய குடும்பங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்து செய்வானாக. எங்களுடைய பிள்ளைகளை ஆலிமீங்களாகவும் உண்மையான புத்தியுள்ள அல்லாஹ்வை சிந்திக்கக்கூடிய மக்களாகவும் ஆக்கி வைப்பானாக. நல்ல அறிவுள்ள மக்களாக ஆக்கி வைப்பானாக. எங்களுடைய தொழில்கள் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. தொழில் சரியாக அமையாதவர்களுக்கு அல்லாஹ் நல்ல அந்தஸ்தான நல்ல இஸ்ஸத்தான தொழில்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு அமைப்பு கொடுப்பானாக. ஆமீன் பிரஹ்மத்திக்க யா ரஹ்மான் ரஹீம் இலா ஹலரத் நபி முஸ்தஃபா முஹம்மதின்.